ஃப்ரெண்ட்ஸ், உலகம் முழுக்க 100 கோடிக்கு மேலே ஆக்டிவ் யூசர்ஸ் வச்சுருக்க சோஷியல் மீடியா வெப்சைட்டுங்கள்லேயே முடிசூடா மன்னனாக இருக்க ஃபேஸ்புக்கை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டூ தௌசண்ட் த்ரீல மார்க் சுயர்ஸ்பர்க் அப்படின்றவர் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பெண்களுடைய ஃபோட்டோஸை கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருந்தார். அந்த வெப்சைட் பேர் ஃபேஸ் மேஷ். இந்த வெப்சைட்டு கிடைச்ச பாப்புலாரிட்டினால இம்ப்ரெஸ் ஆகி 2004 ஜனவரியில் த ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு தெரிய வந்து இன்னைக்கு நீங்களும் நானும் யூஸ் பண்ணுற அளவுக்கு உலகம் முழுக்க பாப்புலர் ஆயிடுச்சு. 2005ல மைஸ்பேஸ் அப்படின்ற வெப்சைட் ஃபேஸ்புக்கை வாங்கறதுக்காக மார்க் சுயர்ஸ்பர்க் அணுகும் போது மார்க் சுயர்ஸ்பர்க் 750 லட்சம் கேட்டாரு. இது ரொம்பவே காஸ்ட்லியான ஆஃபர் அப்படின்னு அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஃபேஸ்புக் உடைய வருவாய் 1700 கோடிக்கும் மேல. அதே மாதிரி ஃபேஸ்புக் ஒவ்வொரு அமெரிக்கன் யூசர் கிட்ட இருந்தும் $5.85 அதாவது $400 ஆவரேஜா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்குடைய ஃபவுண்டரான மார்க் சுக்கர்பர்க்கு ரெட் அண்ட் க்ரீன் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. ஸோ இதனால அவருக்கு இந்த ரெண்டு கலரும் தெரியாது. அதனால தான் ஃபேஸ்புக் ப்ளூ கலரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இவருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலையும் யாராலையும் பிளாக் பண்ண முடியாது. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்கில் தம்ஸ்அப் மாதிரியான சிம்பிள் பக்கத்தில் லைக் அண்ட் டெக்ஸ்ட் இருக்க பட்டன் ஆக்சுவலாக லைக் பட்டன் கிடையாது. அந்த பட்டன் பேர் ஆசம் பட்டன். ஃபேஸ்புக் உடைய அக்கௌண்ட்ஸில் ஒவ்வொரு நாளும் 600,000-க்கும் மேற்பட்ட ஹேக்கிங் அட்டம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஃபேஸ்புக்கில் 8.7% ஃபேக் அக்கௌண்ட்ஸும் அதே மாதிரி 3 கோடிக்கு மேலே இறந்தவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸும் இருக்கு. ஃபேஸ்புக் அவங்களுடைய ஹோஸ்டிங்காக ஒரு மாதத்துக்கு $30 மில்லியன் செலவு பண்ணுறாங்க. இந்திய மதிப்பில் 3 கோடி ரூபாய் வரும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னால மட்டுமே 27% அப்ஸ்ட்ரீம் வெப் டிராஃபிக் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2009ல இருந்து சைனாவில் ஃபேஸ்புக் பிளாக் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கவங்களில் 9 கோடிக்கும் மேலானோர் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஃபேஸ்புக்கை இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்குடைய ஃபவுண்டரான மார்க் சுக்கர்பர்க் அவருக்குனே பிரத்யேகமாக டிசைன் பண்ண ஒரு சீக்ரெட்டான ஃபேஸ்புக் ஆப் அவருடைய மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆப்பில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் ஆப்போட நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் ஃபிகர்ஸ், செலிபிரிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ், ஆக்டர்ஸ் இவங்களுக்காகனே பிரத்யேகமாக ஃபேஸ்புக் மென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அது அவங்கள தவிர வேறு யாராலையும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஃபேஸ்புக்குடைய டிகிரி ஆஃப் செப்ரேஷன் 3.74. அதாவது டிகிரி ஆஃப் செப்ரேஷன்னா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர், அவருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர், அவருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர், அவருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தராக மறுபடியும் நீங்களே வருவீங்க. இது ஃபேஸ்புக் வர்றதுக்கு முன்னாடி பொதுவாகவே 6 டிகிரி ஆஃப் செப்ரேஷனாக இருந்தது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர், அவருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர்னு 6th பர்சனாக திருப்பியும் நீங்களே வருவீங்க. இதை பற்றி இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு மேலே லிங்க்ல வர வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்ட், ஒரு ஃபனி ஃபேக்ட். ஃபேஸ்புக்குடைய மெசஞ்சர் ஓப்பன் பண்ணி அதில் அட் த ரேட் ஆஃப் எஃபி செஸ் ஸ்பேஸ் பிளே அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் செஸ் பிளே பண்ண ஆரம்பிக்கலாம். இது எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அட் த ரேட் ஆஃப் எஃபி செஸ் ஸ்பேஸ் ஹெல்ப் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா போதும், ஹெல்ப் மெனு ஓப்பன் ஆகிடும். 2014ல் யூஎஸில் ஒரு திருடின வீட்டில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணாமல் வந்ததை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.